நாட்டில் வருகிற அக்டோபர் 15ஆம் தேதி முதல் பள்ளிகள் பயிற்சி மையங்களை திறப்பதற்கான வழிகாட்டு நடைமுறைகளை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி பள்ளிகள் பயிற்சி மையங்கள் படிப்படியாக திறக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. எனினும் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகள் திறக்கும் முடிவை அந்தந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் எடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிகள் பயிற்சி மையங்களின் நிர்வாக குழுவுடன் கலந்து பேசி படிப்படியாக அவற்றை திறப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகளை திறப்பதற்கு மாநிலங்கள் தனியாக வழிகாட்டும் நடைமுறைகளை வெளியிடலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிகளை திறப்பதற்கு முன்பு மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி பள்ளிகளில் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி விடுதிகளில் மாணவர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் நேரடியாக பள்ளிக்கு வருவதை விடவும் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்பதில் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு தயாரிப்பது மற்றும் அதனை மாணவர்களுக்கு பரிமாறுவது ஆகியவற்றில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல் நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.